நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நமது சபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக, குறிப்பாக பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் யூஜிடிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு பேப்பர் 2 இந்த தேர்விற்கு தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் ஆனது நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணி பயிற்சியானது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் ஆனது December 1 இருந்து உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். January 6 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை கொண்டு செல்வதற்கான ஷெட்யூல் ஆனது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் யூனிட் வைஸாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8000 வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 8000 வினா விடைகள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 வினாக்கள் வரைக்கும் நம்ம தொகுத்து தலைப்புகள் வாரியாக நம்ம கொடுக்கிறோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த 8000 வினா விடையினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். யூனிட் 1, யூனிட் 2, 3 இணைச்சு ஸோ அதற்குள்ள எவ்வளோ கொஷின் இருக்குது, அதனுடைய பேஜஸ் என்ன, அதனுடைய தலைப்புகள் என்ன, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இயல் வாரியாக இயல் 1 அந்த இயல்ல வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புகள் வாரியாக, குறிப்பாக இயல் 6 எடுத்துக்கிட்டோம்னா சிற்றிலக்கியங்கள், சிற்றிலக்கியம் கலம்பகம் பரணி அந்தாதி கோவை உலா தூது. ஸோ இதை ஃபுல்லாக, அதே மாதிரி பக்தி இலக்கியங்கள் எடுத்துக்கிட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அதே மாதிரி திருமுறைகள் 1, 2, 3 திருமுறைகள், 4, 5, 6 திருமுறைகள். ஸோ இது அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்து இருக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், 3 புத்தகங்களாக தயார் பண்ணியிருக்கிறோம். 3 புத்தகங்களாக தயார் பண்ணி கொரியர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், அனுப்பி வைக்கிறோம். ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம். ஸோ முதல் புத்தகமானது இயல், சரிங்களா, இயல் 1 to 4 அதோட வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்ம சேர்த்துக்கிறோம். இயல் 5 1 to 5 இரண்டாவது புத்தகமானது இயல் 6 to 10 மூன்றாவது புத்தகமானது ஃபுல் மாடல் டெஸ்ட், டிஆர்பியோட பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட், அதே மாதிரி 6th to 12 இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மூன்றாவது புத்தகமாகவும் நம்ம அனுப்புகிறோம். அது போக ஒவ்வொரு தலைப்பையுமே இங்கே நம்ம நினைச்சிருவோம், பயிற்சியாகவும் கொடுத்துருவோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இறுதிக்கட்ட திருப்புதலுக்காக ஒவ்வொரு யூனிட் வைஸா தகவல்கள் இணைத்து 16000 கொஷின் அண்ட் ஆன்சர், 4 ஆப்ஷனோட கொஷின் அண்ட் ஆன்சர் ஆனது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 7 புக்காக கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் எட்டுன்னு எடுத்துக்கிற போது நாடகம் மொழிபெயர்ப்பு. ஸோ இந்த நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 1000 வினா விடைகள் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முதல் பகுதியாக 200 ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, குறிப்பிடுத்துக்கோங்க. ஸோ இதில் எத்தனை வினாக்கள் உங்களுக்கு தெரியுதுங்கிறதையும் நீங்கள் நினைச்சிக்கலாம், உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதனை செய்து கொள்ளலாம். ஸோ முதல் வினாவானது சோழர் காலத்தில் இழக்கக்கூடிய நாடகங்கள் எது, சோழர் காலத்திய நாடகங்கள் என்பது ராஜ ராஜேஸ்வர நாடகம், பூம்புலியூர் நாடகம். ஸோ இவை இரண்டுமே சோழர்கள் காலத்திய நாடகங்கள் ஆகும். சோழர் கால நாடக நடன நடிகர்களின் பெயரானது விஜய ராஜேந்திர ஆச்சாரி, ஐயாரன் கலியுக சுந்தர தலைக்கோழி, நக்கன் பிள்ளையாளி, 7 நாட்டு மங்கை, பெருநம்பி, குமரன் சீகண்டன், சித்திரமறை காடன், விருதராச பயங்கர ஆச்சாரியான். ஸோ இவர்கள் எல்லாமே சோழர்கள் காலத்தினுடைய நாடக நடன கலைஞர்களின் பெயராக என்ன செய்யப்படுது, குறிப்பிடப்படுகிறது. உலக மகா தேவி குயில் எத்தனை மகளிர்கள் செயல்பட்டனர் என்று கூறப்படுகிறதுனா 30 மகளிர்கள் கொண்ட குழுவால் நாடகமானது மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இதற்கு பெயர் உலக மகா தேவி குயில். கம்ப ராமாயணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, கம்ப நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. இளங்கோவடிகள் தம் காப்பியத்தில் புகாரை பிரித்து கோவலனுக்கு உவமையாக கூறப்பட்ட தொடர் எதுனா அருந்திரள் பிரிந்த அயோத்தி போல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறக்கூடிய தொடர். முத்தமிழ் துறையில் முறை போகிய உத்தம கவிகள் என்றது
எந்த நூலினுடைய சிறப்பாக கூறப்படுகிறது? முத்தமிழ் துறையில் முறை போகிய உத்தம கவிகள் என்பது கம்பர் நூலினுடைய தற்சிறப்பை கூறக்கூடியது. கம்பர் யாரை அல்லது எந்த நாடக காண்போராக உபமித்து கூறுகிறார்? புகழை. மலர்கள் தண்டலை மயில்கள் ஆட, அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய, மலர்கள் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா கம்பராமாயணம். சோ இதனுடைய காண்டம் என்னன்னு சொல்லி பார்த்தா பாடல் காண்டம். அப்ப மலர்கள் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலானது கம்பராமாயணம். இது அமைந்துள்ள காண்டம் பாலகாண்டம். சோலை ஆகிய அரங்கில் மயில் என்னும் விரலி ஆடுகிறாள். தாமரைகள் மலர் விளக்குகளை தாங்கி நின்றன. வண்டுகள் இன்னொழியால் யாழிசை போன்று இனிமை கூட்டுகின்றது. நாடகத் தொழில் என நடுவுன தூயன என்று கூறக்கூடிய நூல் எது? நான் கம்பராமாயணம். அரையும் ஆடரங்கும் என்று இடம்பெறக்கூடிய நூல் எதுனாலும் கம்பராமாயணம். அன்னமின் உடையவர் ஆடும் மண்டபம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். நரம்பியல் இமிலிசை நவில நாடகம் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனாலும் கம்பராமாயணம். அறம்பெயர் ஆடிய அரங்கினர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். சோ இப்படி ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், அப்படியே கம்பராமாயணத்தினுடைய குறிப்புகளை எடுத்துக்கோங்க. விரலிக்கு பரிசு தரப்பட்ட செய்தியை தரும் பாடல் இரு. மரளி கூணாம் என்ற பாடல். சந்தர்ப்ப மகளிர் ஆடும் நாடகம் காண்கின்றாரே என்று பாடல் வரி இடம்பெற்றுள்ளது கம்பராமாயணத்துல. இது எந்த காண்டத்தில்னா சுந்தர காண்டம். கண்ணுலர் என்பது இலக்கியங்களில் கூத்தர்களை குறிக்கக்கூடியது. சோ நம்மளுக்கு கேட்கலாம், இலக்கியங்களில் கூத்தர்களை குறிக்கக்கூடிய சொல் எது? கண்ணுலர். மதங்கியர் கந்தர்ப்ப மகளிர் விரலியர் என கம்பர் சூட்டுவது யாரைனா ஆடன் மகளிர். பரதநாட்டியம் பற்றிய கூறும் கம்பராமாயணத்தின் காண்டம் இது கிட்கிந்தா காண்டம். இந்த கிட்கிந்தா காண்டத்துலதான் பரதநாட்டியம் பற்றிய கூறுகள் காணப்படுகிறது. பரத நுண்முறை நாடகம் பயனுற பகுப்பான் என்ற வரி கம்பராமாயணத்தில் காணப்படுகிறது. சோ இது எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? கிட்கிந்தா காண்டம். சீர்காழி அருணாச்சல கவிராயர் இயற்றப்பட்ட நாடகம் எது? ராம நாடகம். நாடகத்துள் நாடகமாக விபீஷணால் கூறப்படுவது இரண்யன் கதை. ராம நாடகங்களில் ஒரு திருப்பு மையம் எதுனா இலங்கேஸ்வர நாடகம். இளங்கோவடிகள் கூறும் கூத்தின் வகைகள் எத்தனை? இளங்கோவடிகள் கூறக்கூடிய கூத்துகளின் வகைகள் எத்தனை? இளங்கோவடிகள் கூறக்கூடிய கூத்தானது இரண்டு கூத்து. சோ அது என்னென்ன கூத்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாந்தி கூத்து, வினோத கூத்து. சாந்தி கூத்து என்பது தலைவனால் சாந்தமாக ஆடப்படக்கூடியது சாந்தி கூத்து எனப்படும். சோ இந்த சாந்தி கூத்தானது நான்கு வகைப்படும். சரியா, சொக்க கூத்து எதன் வகையாக அறியப்படுகிறதுன்னா மெய்கூத்து, அபிநய கூத்து, நாடக கூத்து. சுத்த நிறுத்தம் எனப்படுவது எதுன்னா சொக்க கூத்து. இந்த சொக்க கூத்து சுத்த நிறுத்தம் எனப்படுகிறது. பாடலோடு தழுவாமல் அபிநயம் களவாமல் எந்த கதையும் பின்பற்றாமல் ஆடக்கூடிய கூத்து தான் இந்த சொக்க கூத்து. சொக்க கூத்து என்பது எதுன்னா பாடலோடு தழுவாமல் அபிநயம் கலவாமல் எந்த கதையும் பற்றாமல் ஆடப்படும் கூத்து. மெய்கூத்து என்பது யாது? அகச்சுவை தழுவி ஆடப்படுவது மெய்கூத்து. மெய்கூத்துகளின் வகைகள் எவை? தேசி, வடுகு, சிங்களம். சோ இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெய்கூத்துகளின் வகைகள் ஆகும். மெய்கூத்துகளின் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா தேசி, வடுகு, சிங்களம். கதை தழுவாமலும் அபிநயம் காட்டி ஆடும் கூத்து எதுனா அபிநய கூத்து. சரியா, அபிநய கூத்து. கதை தழுவி ஆடப்படக்கூடிய கூத்து நாடக கூத்து. இக்காலத்தில் நாடகம் என்னும் சொல்லால் குறிக்கப்படும் கூத்து எதுனா நாடக கூத்து. கூத்தாடுபவர்கள் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றனர் இல்ல அறியப்படுகின்றனர்? கண்ணுலர்.
கூத்தாடுபவர்கள் பிற்கால கலம்பக நூல்களில் எவ்வாறு அறியப்பட்டனர், மதங்கியார் என்று அறியப்படுகின்றனர். தெய்வங்களின் கோபம் தனிய, சரியா சோ மாத்திக்கோங்க, தெய்வங்களின் கோபம் தனிய, ஆடப்படும் கூத்து எதுனா சாந்தி கூத்து, வேடிக்கைக்காக ஆடப்படும் கூத்து வினோத கூத்து எனப்படும். சோ அந்த வினோத கூத்தானது ஏழு வகைப்படும். அந்த ஏழு வகை என்ன? குறவை, கலிநயம், குடக்கூத்து, கரணம், நோக்கு, தோற்பாவை, விடு தூத கூத்து அல்லது வெறியாட்டு. கைகோர்த்து ஆடும் கூத்து வகை எதுனா குறவை கூத்து. சங்க காலத்தில் சங்க நூல்களில் எந்த கூத்தின் குறிப்புகள் மிகுதியாக காணப்படுகிறது? இந்த குறவை கூத்து பற்றிய குறிப்புகள் மிகுதியாக காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் வேங்கையின் நிழலில் நின்ற கண்ணகியை கண்ட குறவர்கள் குறவை ஆடி யாரை துதித்தனர்? முருகப்பெருமான். குறவை கூத்தின் இடையில் பாடப்படும் பாட்டு உரை பாட்டு என்று அறியப்படுகிறது. மடை பகைவரை வென்ற அரசன் வெற்றி களிப்பில் தன் வீரர்களோடு கைகோர்த்து ஆடக்கூடிய கூத்தானது முன்தேர் குறவை. மன்னனின் தேர் வெற்றியை பேய்மகன் பாடி ஆடும் கூத்தானது பின்தேர் குறவை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப முன்தேர் குறவைனா என்ன, பின்தேர் குறவைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குறவை கூத்து வேறு எவ்வாறு அறியப்படுகிறது? நாட்டு கூத்து என்று அறியப்படுகிறது. இந்த குறவை கூத்தானது நாட்டு கூத்து என்று அறியப்படுகிறது. நாட்டு கூத்து யாருடைய யார் இடையே, சரியா சோ இதை மாத்திக்கோங்க, நாட்டு கூத்து யாரிடையே தோன்றியதாக அறியப்படுகிறதுனா மரங்குடி மகளிர், சரியா மரங்குடி மகளிர். குறவை கூத்தின் காம பொருளாக தலைவனது வரவை வேண்டி பாடும் பாடல் எவ்வாறு அறியப்படுகிறது? கொண்டு நிலை என்று அறியப்படுகிறது. மரக்குடி மகளிர் குறவை ஆடிய செய்தி இடம்பெறும் சிலப்பதிகாரத்தின் காதை எது? மரக்குடி மகளிர்கள் குறவை ஆடிய செய்தி இடம்பெறக்கூடிய சிலப்பதிகாரத்தின் காதை எது? இந்திர விழா ஊரெடுத்த காதை. களி நடனக்கூத்து எவ்வாறு வேறு பெயர்களால் வழங்கப்படுகிறது? கலாயக்கூத்து, களி நடனக்கூத்து ஆடுபவர்கள் யார்? வேலம்பர். ஆரிய கூத்து வகையை சார்ந்த கூத்து என்று கூறக்கூடியது எதுனா இந்த களி நடக்கூத்து. குடத்தை தலைமேல் வைத்து ஆடும் கூத்தானது குடக்கூத்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த குடக்கூத்து நாட்டுப்புற கூத்து வகையை சார்ந்தது. குடக்கூத்தில் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றமானது குடம் என்னாயிற்று, கரகமாக மாறியது. கரணக்கூத்தினை அடியாருக்கு நல்லார் எவ்வாறு கூறுகிறார்? படிந்த வாடல், படிந்த வாடல் என்று அடியாருக்கு நல்லார் கரணக்கூத்தினை அழைக்கின்றார். சரியா சோ இதை குறிப்பிடுத்துக்கோங்க. காரணம் என்பது, சாரி கரணம் என்பது எதன் நிலையாக வழங்கப்படுகிறது? நாட்டியம். கரணங்கள் இடம்பெற்றுள்ள கோவில் இரண்டு கோவில், ஒன்று தஞ்சை பெருங்கோவில், தில்லை பெருங்கோவில். பாரம் நுண்மை மாயமுடைய ஒரு வகை கூத்து நோக்கு என்று அழைக்கப்படுகிறது. பாவை நுண்மை மாயமுடைய ஒரு வகை கூத்து நோக்கு என்று அறியப்படுகிறது. நோக்கு குறித்த கூற்றுகளை கூறியுள்ளவர் அடியாருக்கு நல்லார். தோற்பாவை கூத்து எங்கு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது? நாட்டுப்புறங்களில் நடத்தப்பட்டதாக இந்த தோற்பாவை கூத்து பற்றி கூறப்படுகிறது. தோற்பாவை கூத்து தற்பொழுது பொம்மலாட்டம் என்று வழங்கப்படுகிறது. விளக்கின் ஒளியில் தோற்பாவை வைத்து நிகழ்த்தும் கூத்து இந்த தோற்பாவை கூத்து என்று அழைக்கப்படுகிறது. மரத்தால் பதுமை செய்து ஆட்டும் கூத்து மரப்பாவை கூத்து என்று அழைக்கப்படுகிறது. ஆரிய பாவை கூத்து பாவை கூத்து வகையை சார்ந்தது. நகைச்சுவை கூத்து அல்லது வசை கூத்து என்று வழங்கப்படக்கூடிய கூத்தானது விதுத கூத்து. இக்காலத்தில் விடுத கூத்து அல்லது வசை கூத்து எவ்வாறு வழங்கப்படுகிறதுனா கோமாளி கூத்து என்று வழங்கப்படுகிறது. விதுத கூத்து வடமொழியில் எதற்கு ஒத்ததாக அறியப்படுகிறது? பிரகசனம்,
இந்த விடுத கூத்தானது வடமொழியில் பிரகசனம் இவற்றிற்கு ஒத்தாக கூறப்படுகிறது. விதூத கூத்து வகை யாவை? வேத்தியல், பொதுவியல். சோ இரண்டு வகை, விடுத கூத்தினுடைய வகையானது இரண்டு, ஒன்று வேத்தியல், மற்றொன்று பொதுவியல். தெய்வம் ஏறி ஆடும் கூத்தானது வெறியாடல். தெய்வம் ஏறி ஆடும் கூத்து வெறியாடல். சிலப்பதிகாரத்தில் சாலினி ஆடிய கூத்து எது? வெறி கூத்து. இழிகுலத்து மக்களால் ஆடப்படும் கூத்து வெறியாட்டு எனப்படும். இழிகுலத்து மக்களால் ஆடப்படக்கூடிய கூத்து வெறியாட்டு என்று அழைக்கப்படுகிறது. புறக்கூத்து எத்தனை களங்களை உடையதாக ஆடப்படுகிறது? ஏழு களங்கள். புறக்கூத்தானது ஏழு களங்களை உடையதாக ஆடப்படுகிறது. பல்வகை கூத்து என சிலப்பதிகாரத்தில் குறிக்கப்படும் கூத்தானது புறக்கூத்து ஆகும். பல்வகை கூத்து என்று சிலப்பதிகாரத்தில் குறிக்கப்படும் கூத்து எது? புறக்கூத்து. மன்னன் பகை அரசன் வென்ற காலத்து ஆடும் கூத்து எது? வென்றி கூத்து. வென்றி கூத்து எந்த கூத்து வகை சார்ந்தது? குறவை கூத்து. உருவ பழிப்பு காட்டி ஆடும் கூத்து எது? வசைக்கூத்து. உருவ பழிப்பு காட்டி ஆடும் கூத்து வசைக்கூத்து ஆகும். வினோதம் காட்டி பகை அரசரை வென்ற மன்னனின் மகிழ்ச்சிக்காக ஆடப்படும் கூத்தானது வென்றி, வினோத கூத்து. வரிக்கூத்தின் வகைகள் எத்தனை? இந்த வரிக்கூத்தானது எட்டு வகைப்படும். வரிக்கூத்து எட்டு வகைப்படும். வரிக்கூத்து நுட்பங்களை கூறும் காணல் வரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? வரிக்கூத்து, சரிங்களா, வரிக்கூத்து நுட்பங்களை கூறும் காணல் வரி எந்த நூலின் ஆசிரியர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கதை தழுவிய கூத்து எது? வாழை சரிதை நாடகம். கதை தழுவிய கூத்தானது வாழை சரிதை நாடகம். சோழர் காலத்தில் கூத்துக்களை வளர காரணமாக இருந்தது சோழ அரசர்களின் ஆதரவு. சோழர் அரசர்களின் ஆதரவு இருந்ததால் சோழர் காலத்தில் கூத்துக்கலையானது என்ன செய்யப்பட்டது? வளர காரணமாக அமைந்தது. சரியா? உரை ஆசிரியராக மட்டுமல்லாமல் நடனக்கலை ஆசிரியராகவும் திகழ்ந்தவர் யார்? அடியாருக்கு நல்லார். சோ இந்த அடியாருக்கு நல்லார் என்பவர் உரை ஆசிரியர் என்பவர் மட்டுமல்ல நடனக்கலை ஆசிரியராகவும் திகழ்ந்தவர். அடியாருக்கு நல்லார் உரை வாயிலாக அறியப்படுவது எந்த வகையான நாடகம்னா ஆட்ட வடிவான நாடகம் கலந்தது. ஆடல் தத்தினோது அபிநய தெரிவோர் நாடக காப்பிய நன்னூல் நுனிப்போர். சோ இந்த வரி இடம்பெற்றுள்ள நூலானது மணிமேகலை. நாடகம் கண்டு பாடற் பான்மையில் கேள்வி இன்னிசை கேட்டு, இதுவுமே மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி. மணிமேகலை காப்பியத்தில் ஆடல் பாடல் நிகழ்த்துபவர்கள் யார்? பான் மகளிர் கணிகையர். பான் மகளிர் கணிகையர். சோ இவர்கள் இருவருமே மணிமேகலை காப்பியத்தில் ஆடல் பாடல் நிகழ்த்துபவர்கள். நாடவர்கான நல்ல அரங்கேறி ஆடலும் பாடலும் அழகும் காட்டி என்று கூறியவர் யார்னா சித்ராபதி. மணிமேகலையில் குறிக்கப்படும் எழினி எது? பொறுமுக எழினி. மணிமேகலையில் குறிக்கப்படும் எழினி எதுனா பொறுமுக எழினி. கூத்தின் இலக்கணம் அறிந்த கூத்தியார் வாழும் தெருக்கள் எங்கு இருந்ததாக கூறப்படுகிறது? காஞ்சியில். கூத்தின் இலக்கணம் அறிந்த கூத்தியார் வாழும் தெருக்களானது காஞ்சியில் இருந்ததாக கூறப்படுகிறது. கதை தழுவாது பாட்டுக்களின் பொருள் தோன்ற கை காட்டி அவிநவிப்பது அவிநயமாகும். அவிநயம் என்பது ஒரு ஆடல் வகை. கதை தழுவி வரும் கூத்து நாடகம். சரியா? அதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. பாடகன் சாராமை பார்த்திலார் தம் விளையும் நாடகம் சாராமை நாடுங்கால் என்று கூறக்கூடிய நூல் எது? ஏலாதி. பாடகன் சாராமை பார்த்திலார் தம் விளையும் நாடகம் சாராமை நாடுங்கால் என்று செய்தி பாடல் வரி இடம்பெறக்கூடிய நூல் ஏலாதி. கூத்தாடும் இடத்தில் அறிவுடைய சான்றோர் எவரும் செல்லார் என்று கூறும் நூலும் ஏலாதி. நடிகர் என்ற பொருளில்
கூத்தன், கூத்தாடி, கூத்தியார் என்ற சொற்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். சோ அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல நடிகர் என்ற பொருள்ல கூத்தர், கூத்தாடி, கூத்தியார் என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளது. உடலில் இருந்த பல வகை தொழில்களையும் செய்து காட்டும் உயிரை கூத்தன் என்று கூறக்கூடிய நூல் எது? நாளடியார். உடலில் இருக்கக்கூடிய பல வகை தொழிலையும் செய்து காட்டும் உயிரை கூத்தன் என்று கூறும் நூலானது நாளடியார். தோற்பையில் நின்று தொழிலற செய்து காட்டும் கூத்தன் என்று கூறக்கூடிய நூலும் நாளடியார். தோற்பையில், சரியா? சோ மெயினா தெரிஞ்சுக்கோங்க, தோற்பையில் நின்று தொழிலற செய்து காட்டும் கூத்தன் என்று கூறும் நூல் நாளடியார். ஐந்தினை எழுபதில் நாடகம் ஆடி கூத்தாடி என்று குறிக்கப்பட்டுள்ளது கலம்பக உறுப்புகளில் ஒன்று எதுனா மதங்கியார். மதங்கியார் தெரிஞ்சுக்கோங்க, மதங்கியார். ஐந்தினை எழுபதில் நாடகம் ஆடி கூத்தாடி என்று குறிக்கப்பட்டுள்ள கலம்பக உறுப்புகளில் ஒன்று மதங்கியார். இரு கைகளிலும் வாள் படைகளை ஏந்தி வீசி பாடும் பெண்ணின் மீது இளைஞன் ஒருவன் காமுறுவதாக அமைவது எதுனா மதங்கியார். வள்ளுவன் கூத்தாடும் இடத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? கூத்தாட்டு அவை, கூத்தாட்டவை. சரியா? வள்ளுவன் கூத்தாடும் இடத்தை கூத்தாட்டவை என்று குறிப்பிடுகிறார். பல்லவர்கள் இலக்கியம் எது? பெருங்கதை சீவக சிந்தாமணி. பெருங்கதை சீவக சிந்தாமணி என்பது பல்லவர்கள் கால இலக்கியம். கோயிலில் நாடகம் நடத்துவதற்கு என தனி குழுக்கள் இருந்த செய்தியை தரக்கூடிய நூல் எது? பெருங்கதை. கோவில்களில் நாடகம் நடத்துவதற்கு என தனி குழுக்களானது இருந்தது என்று செய்தியை தரக்கூடிய நூலானது பெருங்கதை. வாயில் கூத்தும் சேரி பாடலும் கோவில் நாடக குழுக்களும் வருக என கூறும் நூல் எது? பெருங்கதை. வாயில் கூத்தும் சேரி பாடலும் கோவில் நாடக குழுக்களும் வருக என கூறும் நூல் பெருங்கதை. கதை தழுவிய கூத்துக்கள் நிகழ்த்தப்பட்டமை பற்றி கூறும் நூல்களில் ஒன்று சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி என்பது கதை தழுவிய கூத்துக்கள் நிகழ்த்தப்பட்டமையை பற்றி கூறும் நூல்களில் ஒன்று. சூழ்ச்சியால் வல்லவனான கட்டியங்காரனை போரில் தொலைத்து தனக்குரிய அரியணையை மீண்டும் பெற்றவன் யார்? சீவகன். சுதர்சனுக்கு கோவில் கட்டியவன் யார்? சீவகன். சுதர்சனுக்கு கோவில் கட்டியவன் சீவகன். பேரிடர் தன் கண் நீங்கி பெருமுனையாய தோழருக்கு, இதில் தோழன் என யாரை குறிக்கப்படுகிறதுனா சுதர்சன். சுதர்சன் வரலாற்றை நாடகமாக எழுதி நடிப்பதற்கு ஏற்பாடு செய்தது யார்? சீவகன். ஒருவனுடைய வரலாறு நாடகமாக்கப்பட்டது என்பதற்கு வழிகாட்டிய நூல் எது? ஒருவருடைய நாடகம், ஒருவனுடைய நாடகம் வரலாறு, சாரி, ஒருவனுடைய வரலாறானது, ஒருவனுடைய வரலாறானது நாடகமாக்கப்பட்டது என்பதற்கு வழிகாட்டிய நூல் எது? சீவக சிந்தாமணி. நடையாரி புலவர் ஈண்டி நாடக நாடகம் நயந்து காண்பான் என்று கூறக்கூடிய நூல் எது? சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியானது நடையாரி புலவர் ஈண்டி நாடக நாடகம் நயந்து காண்பான் என்று கூறக்கூடியது. அடுத்த வினாக்கள் பாருங்க. வருவன் மேல் ஒருத்தி, சரியா, வருவன் மேல் ஒருத்தி வேட்கையுற்ற கதையை ஆடியவரும் பொருள் படும்படி பாடியவரும் யார்? காந்தர்வதத்தை. வருவன் மேல் ஒருத்தி வேட்கையுற்ற கதையை ஆடியவரும் பொருள் படும்படி பாடியவரும் யார்னா காந்தர்வதத்தை. நாடகம் காமத்தை மிகுவிப்பது என்ற கருத்தை தரக்கூடிய காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. நாடகம் காமத்தை மிகுவிப்பது, நாடகம் காமத்தை மிகுவிப்பது என்ற
கருத்தை தரக்கூடிய காப்பியம் எது? சீவக சிந்தாமணி காப்பியம். கிளை நரம்பு, சரியா? சோ நல்லா கவனிங்க, கிளை நரம்பு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினா விடை பகுதி. சோ இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இறுதி கட்டத்துல கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் எடுத்திருக்கோம். சோ இந்த 1000 வினாக்களுக்கு மேற்பட்டது 5-6 நாட்கள் 200-200 வினாக்களாக நம்ம என்ன செய்வோம், பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். சோ இந்த பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க குறிப்பெடுத்து பயன்படுத்தினாலே இலக்கணத்தினுடைய தகவல்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடகத்தை குறித்த இலக்கண தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்திருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் நம்மளுடைய சுபிக்குழுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இதற்கு மாதிரி பேஜ் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டோருங்கிற பேஜுக்கு நீங்க போங்க, சரிங்களா? மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டோருங்கிற பேஜ்ல போய் நீங்க நினைச்சுக்கலாம், இதனுடைய சாம்பிள நீங்க பாத்துக்கலாம். தேவைங்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க பே பண்ணும்போது ஜிஎஸ்டியோட பே பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு கிடைச்சிடும். ஸோ எது தேவையானாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்க. இறுதி கட்ட திருப்புலர்களுக்கு இது மிக மிக முக்கிய பகுதி. ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். கிளை நரம்பு இசையும் கூத்தும் கேள் தெருந்தீன்ற காம வினை பயன் இனிதின் துய்த்து வினைவேந்து உரையும் மாதோ என்று கூறக்கூடிய நூல் இதுதான் சிந்தாமணி நாடகம். சிந்தாமணி நாடகம். நயந்து காண்பார் நலங்கிழர் கண்கள் சூன்றும் இது யாருடைய கூத்துனா தேவர் கூறக்கூடிய கூத்து சீவக சிந்தாமணியில இடம்பெற்றுள்ளது. வளம் வந்த மடவார்கள் நடமாட மூலவதிர மலை என்றஞ்சி என்று கூறக்கூடிய நூல் எதுனா சீவக சிந்தாமணி. நயந்து காண்பார் நலங்கிழார் கண்கள் சூன்றும் இது யாருடைய கூற்று தேவர் கூற்று கூறக்கூடிய நூலானது சீவக சிந்தாமணி. வளம் வந்த மாதவர்கள் நரமாட மூலவதிர மலை என்றஞ்சி என்று கூறக்கூடிய நூலானது சம்பந்தரின் தேவாரம். சம்பந்தரினுடைய தேவாரமானது இந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்து கொடுக்குது, சரிங்களா? இத வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திங்க. சோ இதே மாதிரி ஒவ்வொரு தகவல்களுமே நம்ம என்ன செய்ய போறோம், தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற இது குறித்த சந்தேகங்கள் கருத்துகள் நமது குழுவோடு நீங்க என்ன செய்யுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். சோ இதுல நான் கொடுத்துருக்கக்கூடிய தகவலை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டியதுல. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு நாம பயிற்சியை முழுமையாக பயன்படுத்தினால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது. நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிருக்கீங்க, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போட்டி என்று கூறக்கூடிய நூல் எது? திருநாவுக்கரசர் தேவாரம். அதாவது நல்லா கவனிய, வளம் வந்த மடவார்கள் நடமாட மூலவதிர மலை என்றஞ்சி என்று கூறக்கூடிய நூலானது சம்பந்தர் தேவாரம். பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போட்டி என்று கூறக்கூடியது திருநாவுக்கரசரின் தேவாரம். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே என்று கூறியது மாணிக்க வாசகரின் திருவாசகம். நகரும் சாரி நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே என்று கூறக்கூடியது திருவாசகம். ஆடி பாடி அரங்காவோ என்று அழைக்கும் என்று கூறக்கூடியது குலசேகர ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தம். நாட்டியம் என்னும் பொருளுடைய நடம் என்னும் சொல் எங்கு உள்ளதுன்னா பிரபந்தத்தில் உள்ளது. சோ மிக முக்கியமான வினா, ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டியம் என்னும் சொல், சரிங்க, நாட்டியம் என்னும் பொருளுடைய நடம் என்னும் சொல்லானது பிரபந்தத்தில் காணப்படுகிறது. பிரபந்தத்தில் காணப்படுகிறது நாட்டியம் என்னும் பொருளுடைய நடம். சோ இது மெயினானது பாத்துக்கோங்க. நடனக்கலையில் ஈடுபாடு மிக்க கொண்டவர்களில் ஒருவர் யாருன்னா
ராஜசிம்மன், பல்லவ மன்னர்கள்ல நடன கலையில் ஈடுபாடு கொண்டவன் ராஜசிம்மன். கைலாசநாதர் கோவிலில் சிவபெருமான் ஆடிய படாகை நடனம், லதா விருச்சி நடனம், ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் கருங்கற்களில் இடம்பெற்றுள்ளது. எந்த கோவிலில்? கைலாசநாதர் கோவிலில் சிவபெருமான் ஆடிய பதாகை நடனம், லதா விருச்சி நடனம், ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் கருங்கற்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடம்பெற்றுள்ளது. தொடக்கத்தில் சமணனாக இருந்து பின் சைவத்திற்கு மாறியவன் மகேந்திரவர்மன். இவன் மத்த விலாச பிரகசனம் என்ற நாடக நூலை எழுதினார். தென்னிந்திய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில். பல்லவர் காலத்திய நடன கலைக்கு எடுத்துக்காட்டு சித்தன வாசலில் அமைந்த நடனமாது ஓவியம், தேவர் அடியாள் என்ற மங்கையர் கூட்டம் தோன்றி வாழ்ந்தது பல்லவர்களின் காலமாகும். இந்த பல்லவர்களின் காலத்துல தேவர் அடியாள் என்பது மரணம் ஆடக்கூடிய மங்கையர்களின் கூட்டம், இது தோன்றி வாழ்ந்த காலம் பல்லவர்களின் காலம். கலை மலிந்திருந்த காலம் என்று அழைக்கப்படக்கூடியது பல்லவர்களின் காலம். வேத்தியல் பொதுவியல் என முன்பு கண்ட கலை கோவில்களை களமாக கொண்டு நகர்ந்த காலம் இது. முன்பு இருந்த கலை வந்து வேத்தியல் பொதுவியல், இந்த கோவில்களை களமாக கொண்டு நகர்ந்த காலம் பல்லவர்களின் காலம். தனி ஒரு மனிதன் வரலாறு நாடக கருவாக தோன்றியதற்கான சான்று எதுனா சுதச்சனன் வரலாறு, நடித்தது சீவகன் ஆடியது. இசைக்கலை கூத்துக்கலை கட்டடக்கலை என்ற மூன்று கலைகளையும் பேணி வளர்த்தவன் யார்? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்பவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இசைக்கலை, சரிங்களா, இசைக்கலையாக இருக்கட்டும், கூத்துக்கலையாக இருக்கட்டும், கட்டடக்கலையாக இருக்கட்டும், சோ இந்த மூன்று கலைகளையும் பேணி வளர்த்தவன் ராஜராஜ சோழன். இவனுடைய ஆட்சி காலம் 985 முதல் 1014 வரை. கட்டிடக்கலையின் சிகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னா தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலானது கட்டிடக்கலையின் சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. இறைவனுக்கு மூன்று கால் பூஜை நடைபெறும் நாட்களில் எத்தனை பேர் தேவார பதிகம் பாடினார்னா 48 பேர். தளிச்சேரிகள் அமைத்தவன் யார்? ராஜராஜ சோழன். தளிச்சேரிகள், அப்ப இந்த தளிச்சேரிகள்னா என்ன? தளிச்சேரிகள் இதை அமைத்தவன் ராஜராஜ சோழன். அப்ப தளிச்சேரிகள்னா என்ன? நடனக்கூத்து இவற்றை ஆடுவதற்கு என்று பதியலார் 400 மகளிர் கொண்ட ராஜராஜேஸ்வரத்தை அடுத்த வடக்கிலும் தெற்கிலும் வீதிகள் அமைத்து தளிச்சேரி என்ற பகுதியானது உருவாக்கப்பட்டது. ராஜராஜேஸ்வரன் நாடகம் எப்பொழுது அரங்கேற்றப்பட்டது? வைகாசி பெருவிழாவின் போது இந்த ராஜராஜேஸ்வர நாடகமானது அரங்கேற்றப்படும். ராஜராஜேஸ்வரன் நாடகத்தை நடித்தவர் யார்னா விஜயராஜேந்திர ஆச்சாரி. இந்த விஜயராஜேந்திர ஆச்சாரி ராஜராஜேஸ்வரன் நாடகத்தை நடிப்பதால் இவருக்கு கிடைக்கக்கூடியது ஆண்டுதோறும் 120 களம் நெல்லானது வழங்கப்படுகிறது. நாடக வரிசையில் முதல் வரலாற்று நாடக நூல் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த ராஜராஜேஸ்வர நாடகம். முதன் முதலில் கதை கருவிற்கு உரியவன் வாழும், சரியா, சோ நல்லா கவனிய, முதன் முதலில் கதை கருவிற்கு உரியவன் வாழும் பொழுது அவன் வரலாற்றை எழுதி அவன் முன்பாகவே நடித்து காட்டிய நாடகம் தான் இந்த ராஜராஜேஸ்வர நாடகம். யார் காலத்தில் நடனம் நாடகம் போன்ற அனைத்தும் பெரும்பாலும் திருக்கோவிலில் உள்ள அரங்க மண்டபத்தில் நடைபெற்றது? பிற்கால சோழர்கள் காலத்தில். இந்த பிற்கால சோழர்கள் காலத்துல நடனமாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் இவை அனைத்துமே திருக்கோவிலில் உள்ள அரங்க மண்டலம் சொல்லக்கூடிய அந்த மண்டபத்துல நடைபெறும். முதல் குலோத்துங்கன் காலத்தில் நடைபெற்ற நாடகம் எது? முதல் குலோத்துங்கன் காலத்தில் நடைபெற்ற நாடகமானது பூம்புலியூர் நாடகம். பூம்புலியூர் நாடகம் எதை பற்றி எழுதப்பட்டதாக அமையப்பட்டுள்ளதுன்னா திருப்பாதிரி புலியூரை பற்றி. சோ இந்த திருப்பாதிரி புலியூர் பற்றி, திருப்பாதிரி புலியூர் பற்றி பாடக்கூடிய இந்த பூம்புலி நாடகமானது இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி என்ன? உமாதேவி சிவனை வழிபட்டது,
அப்பர் சமணராய் இருந்து பின்பு சைவரானது. அவர் மகேந்திரனால் பல கொடுமைகள் உள்ளாக்கப்பட்டு கடலில் மிதந்து கரை சேர்ந்தது. சூளை நோய் நீங்கி பதிகம் பாடியது போன்ற செய்திகளை உள்ளடக்கியதுதான் இந்த பூம்புனியூர் நாடகம். நாடகசாலைக்கு நிபந்தம் தந்தவன் விக்கிரம சோழன். நாடகசாலைக்கு நிபந்தம் தந்தவன் விக்கிரம சோழன். அதே மாதிரி உலக மகாதேவியார் கட்டப்பட்ட பகுதி உலக மகாதேவி சுரம் என்று அழைக்கப்படுகிறது. நக்கன் பிள்ளையாழ்விற்கு வழங்கப்பட்ட பட்டமானது நாலுகேசி தலைக்கோழி. நக்கன் பிள்ளையான் என்பவன் நடனம் நாடக கூத்து நடத்தக்கூடியவன். நக்கன் பிள்ளையாளுக்கு வழங்கப்பட்ட பட்டமானது நாலுகேசி தலைக்கோழி. நக்கன் உளவுடையாள் என்பவளுக்கு வழங்கப்பட்ட பட்டமானது தேவகன் சுந்தர தலைக்கோழியார். சாந்தி கூத்து சொக்கத்தாயந்தார் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? உலக முழுதுடையார் என்னும் ஆடல் மக்கள். மூன்றாம் ராஜ ராஜேஸ்வர காலத்தில் 60 வேலின் நிலங்கள் பெற்றவர் உறவாக்கின தலைக்கோழி. தேவர் அடியாரும் பதியலாளரும் எவ்வகையான ஆடலை நிகழ்த்தினர்? சாந்தினி குப்பம். ஆடல் நடைபெறும் பொழுது அகமார்க்கம் வலிகோளம் என்னும் இன்னிசை பாடல்களை பாடியவர் இலி பத்தினியார். ஆடல் நடைபெறும் பொழுது அகமார்க்கம் வலிகோளம் என்னும் இந்நிலை பாடல்களை பாடியவர் இலி பத்தினியார். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுக்கும் ஆற்றல் பெற்று விளங்கிய பெரும் நம்பி என்பவருக்கு வழங்கிய சிறப்பு பெயர் என்ன? முத்தமிழ் ஆச்சாரியார். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுக்கும் ஆற்றல் பெற்று விளங்கிய பெருநம்பி என்பவருக்கு வழங்கிய சிறப்பு பெயரானது முத்தமிழ் ஆச்சாரியார். பொய்யாமொழி மங்களம் என்ற ஊரை பரிசாக பெற்றவர் யார்? பெருநம்பி. இவருக்கு வழங்கிய சிறப்பு பெயர் தான் முத்தமிழ் ஆச்சாரியார். 7 அங்கங்களை உடைய ஆரிய கூத்தை ஆடியவர் யார்? குமரன் சிகந்தன். 7 அங்கங்களை உடைய ஆரிய கூத்தை ஆடியவன் குமரன் சிகந்தன். நானாவித நடனசாலை என்ற அரங்கம் எங்கு இருந்ததாக கூறப்படுகிறது? நானாவித நடனசாலை என்ற அரங்கமானது எங்கு இருந்ததாக கூறப்படுகிறதுனா திருவாடுதுறை கோவில். இந்த நானாவித நடன அரங்கு சாலையானது இந்த திருவாடுதுறை கோவில் இருந்ததாக கூறப்படுகிறது. சரிங்களா? சரிங்களா? சோ அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் ஆத்தூர் சோமநாதேஸ்வரர் கோவிலில் அழகிய பாண்டியன் கூடம் என்று இருந்தது. இது நாடக மன்றம் ஆகும். சரியா? திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் ஆத்தூர் சோமநாதேஸ்வரர் கோவில்ல அழகிய பாண்டியன் கூடம் என்று ஒன்று இருந்தது. இது என்ன நாடக மன்றம்? சாந்தி கூத்தனுக்கு நிலம் தானமாக வழங்கப்பட்டது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூத்தாடும் காணி. 5 தமிழ் கூத்துகள் பற்றிய செய்திகளை தரும் கல்வெட்டு எது? 5 தமிழ். சரிங்களா? 5 தமிழ் கூத்துக்களை பற்றி செய்தியை தரக்கூடிய கல்வெட்டு எது? மிளலை நாட்டு வீர நாராயண புரணத்து கைலலாய முடையார் கோவில் கல்வெட்டு. திருமுதுக்குன்றம் என பெயர் பெற்றவர் யார்? விருதராச பயங்கர ஆச்சாரியன். 5 தமிழ் கூத்து ஆடியவன். ராவணனது பெருமையை மக்களிடையே எடுத்துக்காட்டி ஓர் புதுமை புரட்சியினை ஏற்படுத்திய நாடகம் எதுனா இலங்கேஸ்வரன் நாடகம். ராவணனது பெருமையினை மக்களிடையே எடுத்துக்காட்டி ஒரு புதுமை புரட்சியினை ஏற்படுத்திய நாடகமானது இலங்கேஸ்வரன் நாடகம். சொல்லின் என்ற நாடகத்தின் ஆசிரியர் சீனிவாசன். சம்பந்தரை முத்தமிழ் விரகன் என்று அழைத்தவர் யார்? சம்பந்தரை முத்தமிழ் விரகன் என்று அழைத்தவர் யார்? சேக்கிலார். சால்பாய பொம்மை தமிழ் தங்கிய அங்கன் மூது என்ற செய்தி இடம்பெறக்கூடிய நூல் எதுனா பெரிய புராணம். எங்கு நாடக மகளிருக்கு என தனி தெருக்களானது அமைக்கப்பட்டிருந்தது? காஞ்சியில். இசை கலையின் கோவில்களாக விளங்குவது திருவையாறு. திருவையாறு என்பது இசைக்கலையின் கோவில்களாக விளங்குவது.
ஆடலோடு பாடல் அரா அணி மூதூர் என்ற வரை இடம் பெறக்கூடிய நூலானது பெரிய புராணம். இதுல மூதூர் என்பது திருவையாறை குறிக்கக்கூடியது. எங்கு மாளிகையின் உள்ளே மங்கை நடனம் ஆடினர், வெளியே மாளிகை உச்சியில் மணிக்கொடிகள் ஆடினர், திருக்கோவிலூர். சோழனது தலைநகரங்களில் ஒன்றாக அறியப்படக்கூடியது எது, திருவாரூர். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் திருவாரூர் கோவில் இசை பாடவும் ஆடவும் யார் இருந்தனர்? தடுத்தாட்கொண்ட புராணம் இதுல திருவாரூர் கோவிலில் இசை பாடவும் அதே மாதிரி ஆடவும் யார் இருந்ததாக கூறப்படுகிறது? உருத்திரக்கணிகையர், தில்லை மன்றுள் ஆடிய பெருமான், இசை விரும்பும் கூத்தனர், பழைய மன்றாடி கானிடை நட்டம் ஆடும் கண்ணுதல் என்று கூறக்கூடிய நூல் எது? பெரிய புராணம். சோ முக்கியமான வரி பாருங்க, தில்லை மன்றுள் ஆடிய பெருமான், இசை விரும்பும் கூத்தனர், பழைய மன்றாடி கானிடை நட்டம் ஆடும் கண்ணுதல் என்று கூறக்கூடிய நூலானது பெரிய புராணம். இசை விரும்பும் கூத்தனார், இதில் கூத்தனார் என்பது யாரை குறிக்கக்கூடியது? இறைவனை குறிக்கக்கூடியது. இசை விரும்பும் கூத்தனர், இதில் கூத்தனர் என்பது யாரை குறிக்கக்கூடியது? இறைவனை குறிக்கக்கூடியது. இருவகை கூற்றின் இலக்கணம் அறிந்து பல்வகை கூத்தும் விலகினீர் புணர்ந்து என்ற செய்தி இடம்பெறக்கூடியது சிலப்பதிகாரம். இருவகை கூற்றின் இலக்கணம் அறிந்து பல்வகை கூத்தும் விளக்கினீர் புணர்ந்து என்ற செய்தி இடம்பெறக்கூடியது சிலப்பதிகாரத்தில். அரங்கேற்று காதை தலைவன் தலைவி என்னும் இரண்டு தலைமை நாடக உறுப்பினரை கொண்டது எது? அகக்கூத்து. அரங்கேற்று காதை தலைவன் தலைவி என்னும் இரண்டு தலைமை நாடக உறுப்பினரை கொண்டது அகக்கூத்து. தலைவன் தலைவி உறுப்பினர் தோழி செவிலி துணை உறுப்பினர் செற்றின்ப சுவையாய் பொருளாக கொண்டு வாழ்வியலை அடிப்படையாக வைத்து ஆடுவது அகக்கூத்து எனப்படும். காம பொருள் அமைந்த இசைப்பாட்டிற்கு பெயராகி வருவது உரு. காம பொருள் அமைந்த இசைப்பாட்டிற்கு பெயராகி வருவது உரு. பாட்டும் என்ற சொல்லுக்கு அடியாருக்கு நல்லார் தரும் விளக்கம் என்ன? அகப்புற நாடகங்களுக்கு உரியது உறுப்புகள் என்பார். பாட்டு என்பது அகப்புற நாடகங்களுக்கு உரியது உறுப்புகள் என்று கூறக்கூடியவர் அடியாருக்கு நல்லார். தற்காலத்தில் கீர்த்தனம் என்பது உரு உருப்படி என்று வழங்கப்படுகிறது. தற்காலத்துல கீர்த்தனம் என்று சொல்லக்கூடியது உரு உருப்படி என்று வழங்கக்கூடியது. அகக்கூத்தில் நாட்டியத்தின் கை வகைகள் கலந்திருந்தன என்பது யாருடைய உரையால் அறியப்படுகிறதுனா அடியாருக்கு நல்லார். நடிப்பாகிய நாட்டியம் எது இன்றி இயங்காது என்று தமிழ் நாடக நூலாளர் மரபாக போற்றி வளர்த்தனர்னா அபிநயம். சிற்றிலக்கிய காலகட்டம் என்பது எது? கிபி 12 நூற்றாண்டு. கிபி 12 நூற்றாண்டானது சிற்றிலக்கிய காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கூத்தர்களுக்கு தலைவர் என பாராட்டிலும் வகையிலும் பெயர் கொண்டவர் யார்? ஒட்டக்கூத்தர். கூத்தர்களுக்கு தலைவர் என்று பாராட்டிலும் வகையில் பெயர் கொண்டவர் ஒட்டக்கூத்தர். நாடக மகளிர் பற்றிய செய்தி இடம்பெறும் சிற்றிலக்கிய நூல் எது? கலிங்கத்து பரணி. நாடக மகளிர் பற்றிய செய்தி இடம்பெறக்கூடிய சிற்றிலக்கிய நூலானது கலிங்கத்து பரணி. நாடக சுவை மலிந்து நூல் எது? தஞ்சை வாணன் கோவை. நாடக பங்கு மிகுதியாக காணப்படும் சிற்றிலக்கிய வகையானது கோவை. சங்க இலக்கியங்களில் கழுநடை உடைய இலக்கியம் எது? பதிற்று பத்து. சங்க இலக்கியங்களில் கழுநடை உடைய இலக்கியமானது பதிற்று பத்து. கற்பனை பல தரப்படும் என கூறுபவர்கள் யார்? இலக்கிய திறன் ஞானிகள். நாடகத்தில் ஒரு கருத்தை உருவகம் செய்து அமைக்க காரணம் என உள்ளம் கலைகளை கவர்வதற்கு. கதிரவனை ஒரு நடிகராக கூறும் நூல் எது? நலவென்பா. கதிரவனை ஒரு நடிகராக கூறும் நூல் நலவென்பா. எந்த பதத்தில் கம்பர் நாடக காட்சியை வெளிப்படுத்துகிறார்னா மிதிலை காட்சி படலம். நலன் நலன் யாருடைய முகத்தில் நாடகத்தை கண்டு மகிழ்ந்ததாக
புகழேந்தி புலவர் குறிப்பிடுகிறார். கயிற்றின் மேல் ஆடும் கூத்து எது? கலைக்கூத்து. கயிற்றின் மீது யார் நின்று ஆடுவது மரபாக இருந்தது? ஆண்கள். வள்ளை கொடியின் மேல் நடக்கும் அன்னம் யாருக்கு உவமையாக நலவென்பாவில் கூறப்படுகிறது? வள்ளை கொடியின் மேல் நடக்கும் அன்னம் யாருக்கு உவமையாக நலவென்பாவில் கூறப்படுகிறது? தமயந்தி. கயிற்றின் மேல் ஆடும் பெண்ணிற்கு, சாரி, கயிற்றின் மேல் ஆடும் பெண்ணிற்கு. புகழேந்தி புலவருக்கு மூலதனமாக அமைந்த காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. வெள்ளை கொடியின் மேல் வாழை மீன்கள் ஏறி பாய்ந்து செல்லுதல் கலைக்கூத்தியர் ஆட்டம் என்று கூறும் காப்பியமானது சீவக சிந்தாமணி. வெள்ளை கொடியின் மேல் வாழை மீன்கள் ஏறி பாய்ந்து செல்லுதல் கலைக்கூத்தியர் ஆட்டம் என்று கூறக்கூடிய காப்பியம் சொல்லிட்டாங்க. காப்பியம்னா சீவக சிந்தாமணி. நாடக கூறுகள் நிரம்பிய நூல் எது? வெள்ளி பாரதம். நாடகத்தின் கூறுகள் நிரம்பி காணப்படக்கூடிய நூலானது வெள்ளி பாரதம். வெள்ளி பாரதத்தில் நாடக பண்புகளை கொண்ட சருக்கங்கள் எவை? திரௌபதி சுயவரம், சூது போர், கீ சேவக வதம், கண்ணன் தூது, அர்ஜுனன் வதம். இவை அனைத்தும் வெள்ளி பாரதத்தில் நாடக பண்புகளை கொண்ட சருக்கங்கள். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழை வளர்த்த கலைநகரம் எது? மதுரை. நாடகம் பெரிதும் வளர்ச்சி பெற்று பரவலாக இருந்த காலகட்டமானது 14ஆம் நூற்றாண்டு. இந்த 14ஆம் நூற்றாண்டில் தான் நாடகம் பெரிதும் வளர்ச்சி பெற்று பரவலாக இருந்த காலகட்டம். அதே மாதிரி இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழையும் வளர்த்த கலைநகரமானது மதுரை. வெள்ளி பாரதத்தில் நாடக பண்புகளை கொண்ட சருக்கங்களானது திரௌபதி சுயவரம், சூது போர், கீசேகவதம், கண்ணன் தூது, அர்ஜுனன் வதம். சோ இந்த பகுதியில 200 ஒன்லைன் க்வெஸ்சன் என்ன ஆன்சர் பார்த்துட்டோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை பற்றிய சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.